ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட்டுக்கு தற்போது பிசிசிஐயோட தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்க தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கொடுத்த போது பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி இவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதோடு மகேந்திர சிங் தோனி எப்போது ஓய்வு பெறுவார், அவருக்கு அணியில் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற பற்றின விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி இந்த 2019 ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணியில் விளையாடவே இல்லை. தொடர்ந்து அவர் 2-3 மாதங்களுக்கு மேலாக ஓய்வு நிலைமையிலேயே இருக்காங்க. அவங்க மீண்டும் இந்திய அணியில் இணைவாங்களா, அப்படி இல்லைனா இதே போல் ரிட்டையர் வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பெரிய சந்தேகத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 தொடரிலையும் மகேந்திர சிங் தோனியோட பெயர் இடம்பெறலை. அவருக்கு பதிலாக இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவர்கள் தற்போது மாற்று விக்கெட் கீப்பராக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தோனி இல்லையா அப்படின்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. தற்போது இது பற்றி சௌரவ் கங்குலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி ஒரு சாம்பியன் வீரர். ஒரு சாம்பியன் எப்போதுமே அவங்க வாழ்க்கையில் வெற்றி சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அது போல தான் தோனியும். தோனி இந்திய அணிக்காக பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அதையெல்லாம் நம்மளால் வெறும் வாயால் மட்டுமே சொல்லி முடிக்க முடியாது. அதே போல் இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனால் அவருக்கு இந்திய அணியில் என்னென்ன உதவிகள் எல்லாம் தேவைப்படுமோ அதை அத்தனையும் நாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். நான் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தபோது ஊழலற்ற அணியாக எப்படி இந்திய அணியை வழிநடத்தணும், அதே போல தான் தற்போது பிசிசிஐயோட தலைவராக இருந்தும் எந்த ஒரு ஊழலுக்கும் இடமில்லாமல் இந்திய அணியை ரொம்பவே தூய முறையில் வழிநடத்தும் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் விராட் கோலியை விரைவில் நான் சந்தித்து தோனி பற்றி பேச இருக்கேன். தோனி அவர்கள் இந்திய அணியில் விளையாட விரும்பினாங்க அப்படின்னா அவருக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்திய அணி தற்போது உலகின் நம்பர் ஒன் அணியாக உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்ஷிப்பும் ஒரு முக்கியமான காரணம். அவரை போன்ற ஒரு வீரருக்கு எப்போதுமே நான் மரியாதை செலுத்த தவறமாட்டேன் அப்படின்னு சௌரவ் கங்குலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கங்குலி அவர்களுடைய இந்த பேச்சு தற்போது தோனி ரசிகர்களிடையே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அவங்க மீண்டும் விருப்பம் தெரிவித்து இந்திய அணியில் இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.